காலில் ஆணி வருது, வெடிப்பு வருது, உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, மதமதப்பா இருக்கு. இந்த மாதிரி உள்ளங்காலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் இயற்கையான வைத்தியம் சொல்கிறேன். ஒன்று, மஞ்சள் தூளையும் மருதாணி தூளையும் சம அளவு கலந்து காலில் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க, 30 நாள் செய்யுங்க. எப்பேற்பட்ட ஆணியும் சரியாயிரும், வெடிப்பும் சரியாயிரும், உள்ளங்கால் மதமதப்புக்கிறதும் சரியாயிரும். மஞ்சள் தூள் மருதாணி தூள்னு சொன்னேன் இல்லையா, மஞ்சள்ங்கிறது கிழங்கு மஞ்சள். கடைக்கு போய் கிழங்கு மஞ்சள் வாங்கிட்டு வாங்க, அதை உரைங்க அம்மியில் வச்சு. மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உரைங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்து பூசுனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இல்லைங்க, எங்களுக்கு கிழங்கு மஞ்சள்லாம் கிடைக்காதுங்க, மருதாணியெல்லாம் எங்கெங்கே போய் தேர்றதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தால் சாதாரண மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுவும் இல்லை இந்த கோவிலில் இந்த நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க நல்ல நல்ல குவாலிட்டியான மஞ்சள், அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு மருதாணி பொடி விற்கிறாங்க இல்லையா கையில் மருதாணி போடுறதுக்கு, அந்த பொடி இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக கிழங்கு மஞ்சளும் ஒரிஜினல் மருதாணி இலையும் தான் வைக்கணும். அது கிடைக்காதவங்களுக்கு சாதாரண மஞ்சள் பொடியும் சாதாரண மருதாணி பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன, அதை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும், பட் சரியாக போகும். இது ஆப்ஷன் ஒன்றுங்க. ரெண்டு, விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள். விளக்கெண்ணெய் காஸ்டர் ஆயில், வேப்ப எண்ணெய் நீம் ஆயில், மஞ்சள் டர்மரிக், சில பேர்த்துக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு, இந்த மூணையும் சமளவில் கலந்து அதை உள்ளங்காலில் பூசிட்டு துணி வச்சு கட்டிட்டு படுத்துடணுங்க. காட்டன் துணி, துணி ஏந்திரியம் வச்சு கட்டுறோம், துணியில் ஒரு விஷயம் இல்லை, நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் எல்லாம் மஞ்சள் ஆயிரும், அதுக்காக வேற எங்கேயும் படாமல் இருக்கிறதுக்காக. இதை மாதிரி கட்டிட்டு டெய்லி நைட்டு படுங்க, காலையில் கழுவிடுங்க. எப்பேற்பட்ட வெடிப்பும், எப்பேற்பட்ட ஆணியும், எப்பேற்பட்ட காலில் ஏற்படுற மதமதப்பும் எரிச்சலும் கண்டிப்பாக சரியாக போகும். மூணாவது, காலையில் முதல் முதல்ல யூரின் போகிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு யூரின், அந்த யூரின் மூத்திரம், அந்த யூரினை உள்ளங்காலில் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா போதுங்க, கால் இருக்கிற ஆணி சரியாக போயிருங்க, வெடிப்பு சரியாக போயிருங்க. காலை எழுந்திரிச்சுன்னா முதல்ல முதல்ல பாத்ரூம் போகும்போது யூரினை காலில் ஊற்றிடணும், இல்லை யூரின் ஊற்றி அதில் போய் காலில் வைக்கணும். சில பேர் ஏங்க இப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க, அறுவறுப்பாக இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டாங்க, இது ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், மஞ்சத்தூள் மருதாணித்தூள் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த காலில் ஆணி வரக்கும் காலில் வெடிப்புறக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் வீட்டில் இந்த மார்பிள் ஃப்ளோரிங்கு கிரானைட் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்களோ நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டில் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க, யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம உடம்பில் சக்தி என்ன தெரியுமா, சூடு, உடம்புல சூடு தாங்க சக்தி. உள்ளங்காலை கொண்டு போய் மார்பிள்லேயும் கிரானைட்லேயும் டைல்ஸ்லேயும் வச்சா என்ன ஆகும் தெரியுமா, நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் இருக்கு இல்லையா அது கிரானைட்டு உருவி உறிஞ்சிடுங்க, மார்பிள் உறிஞ்சிடுங்க. கிரானைட்டு மார்பிள் எங்கே விளையுது, ராஜஸ்தானில். ஏன் அங்கே விளையுது சோச்சு பாருங்கள், மார்பிள் கிரானைட்னா எங்கேருந்து வாங்குறாங்க, ராஜஸ்தான் அப்படிங்கிறாங்களா? ஏன், வெயில் பிரதேசங்களில் அங்கெல்லாம் ஓவர் வெயில், சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, பஹ்ரைன் இந்த மாதிரி நாடுகளில், ராஜஸ்தான் போன்ற ஊர்களில் ஓவர் சூடுங்க. அவங்க தான் மார்பிள் பயன்படுத்தணும், அந்த ஊரில் தான் கிரானைட் பயன்படுத்தணும், நம்ம ஊரில் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. ஏங்க, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யோகா செய்யும் பொழுது, வாக்கிங் போகும்போது, ஜாக்கிங் போகும்போது என்ன கிடைக்குது, சூடு கிடைக்குது. ஒரு மணி நேரமாக யோகா பண்ணி கிடைச்ச சூட்டை உங்கள் உள்ளங்காலை கொண்டு போய் மார்பிளில் கிரானைட்டில் வச்சாவே 10 நிமிஷத்தில் உறிஞ்சிருங்க. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா மூட்டு வலி, எல்லாத்துக்கும் கால் குடையுது, குத்துது, எரியுது, எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, உடம்புல யாருக்கும் சூடே இல்லைங்க. அதனால் முதல்ல வீட்டில் கிரானைட்டு மார்பிள்லாம் போடாதீங்க. ஐயோ நான் ஏற்கனவே போட்டுட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, என்ன கேட்டால் உடச்சி எடுத்துருங்க. உடைக்க முடியாதுன்னா இங்கே பாருங்கள், ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, கெட்டியான ஸ்டிக்கர் வாங்கி மார்பிள் மேலே ஒட்டிடுங்க இல்லையா. கார்பெட் வாங்கி போட்டுருங்க. இல்லை ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஒரு பாய், ஒரு 10 பாய் வாங்குங்க. ஒரு பாய் 100 ரூபா இருக்குமா, 1000 ரூபா செலவாகுமா, 10 பாய் வாங்குங்க, வீடெல்லாம் போட்டுருங்க. இல்லை சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்லை செருப்பு போட்டுக்குங்க. ஆக மொத்தம் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்காலை கிரானைட்டில், மார்பிளில், டைல்ஸில் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ
உள்ளங்கால் மூலியமாக பல்வேறு வியாதிகள் வருகிறது. எனவே உள்ளங்காலை முடிந்தவரை கார்பெட்டில் வைங்க, இல்லை சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்லை ஷூ போட்டுக்குங்க, இல்லை செருப்பு போட்டுக்குங்க. உள்ளங்காலை மட்டும் வெறுந்தரில் படாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஆணியும் வராது, வந்தாலும் சரியாக போயிடும், வெடிப்பு வராது. உண்மையிலேயே சிறந்த ஃப்ளோரிங் என்ன தெரியுமா? சாதாரண மண்ணு தரதாங்க சிறந்தது. அதில் தாங்க இறந்து கிடைக்கும், மண் கிடைக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? சாதாரண சிமெண்ட்டில் போடுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடுத்தது அதுக்கு அடுத்தது மொசைக்கு. மொசைக்கில் பெருசாக ஒரு நஷ்டமெல்லாம் வராது. ஆனால் டைல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 50% நஷ்டம் வரும். மார்பிள் கிரானைட்லாம் போட்டிங்கன்னா 100% உடம்புல எல்லா வியாதி வரும். எனவே மார்பிள் கிரானைட் என்பது வெயில் பிரதேசங்களில், வெயில் நாடுகளில் பயன்படுத்துவது. இது தமிழ்நாட்டுக்கு சில தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு இது தேவையில்லைங்க. இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் போட வேண்டியது. எனவே முடிந்தவரை உள்ளங்காலை நீங்கள் தரையில் வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 மஞ்சத்தோலி மருதாணி வைங்க, 2 விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சளை வைங்க, 3 முதல் யூரினை ஊற்றுங்க, 4 உள்ளங்காலை வெறுந்தரில் படாமல் பார்த்துக்குங்க. இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நமது காலை பத்திரமாக பாதுகாக்கலாம்.